நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண வைபவ நிகழ்வை இப்பொழுது நாம் கண்குளிர காண இருக்கிறோம். பிறந்திருக்கும் சித்திரை மாத தமிழ் புத்தாண்டின் அரிய நிகழ்வு, பெரிய நிகழ்வு இது. விழா என்று சொன்னாலே சித்திரை திருவிழாதான். விழா என்கின்ற ஒரு சொல் இருக்கிறதே, அதை போன்ற ஒரு நேர்மறையான ஒரு சொல்லை பார்க்க முடியாது. விழுதலுக்கு எதிர்ப்பதம் விழா. அதிலும் இது சாதாரண விழா அல்ல, திருவிழா. சோழ நாட்டிற்கு இந்திர விழா, பாண்டிய நாட்டிற்கு சித்திரை திருவிழா. இந்த சித்திரை திருவிழா மனிதர்களை அஞ்ஞானத்தில் விழாமல் தடுக்கிறது, அவர்களை அருளில் விழும்படி செய்து அவர்களை எல்லாம் ஒரு மிகப்பெரிய முக்தி நிலைக்கு இட்டு செல்லுகிறது. திருவிழாவினுடைய நோக்கமே எல்லோரையும் அருள் நெறிக்கு இட்டு சென்று மனதிலே அமைதி, மகிழ்ச்சி போன்ற நல்ல உணர்வுகள் காலத்திற்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான். தவறான விஷயங்களிலே அவர்கள் விழுந்துவிடக் கூடாது என்று சொன்னால், அவர்களை தடுப்பதற்கு, அவர்களை விழா நிலையில் வைப்பதற்கு ஒரு நல்ல விஷயம் வேண்டும் என்று கருதித்தான் நம் சான்றோர்கள் விழாக்களை சமைத்தார்கள். அதிலும் திருவிழாக்கள் நம் சமூகத்தை மேம்படுத்துவதற்கு என்றே உருவாக்கப்பட்டவை. அதிலும் மாமதுரையின் மைய நிகழ்வான ஒரு அற்புத நிகழ்ச்சியான மீனாட்சி அம்மையினுடைய திருக்கல்யாண வைபவம் இருக்கிறதே, அதை இந்த கண்களை பெற்றதே அந்த காட்சியை காண்பதற்காகத்தான். இவ்வேளையில் மனதிற்குள்ளே எத்தனையோ எண்ணங்கள் மதுரை குறித்தும் அன்னை மீனாட்சி குறித்தும் நிறைய சொல்லுவதற்கான சங்கதிகள் நம் முன்னாலே நிறைந்து கிடக்கிறது. சித்திரை மாத அமாவாசை முடிந்து வளர்பிறையில் கொடியேற்றமுடன் தொடங்கிவிடுகிறது இத்திருவிழா. 12 நாட்கள் நடந்து சித்திரை பௌர்ணமியில் நிலை கொண்டு முடிகிறது. இதில் 10ஆம் நாள் நடைபெறும் வைபவமே இத்திருக்கல்யாண வைபவம்.